நம்ம சேனலை பார்த்துட்ருக்குற எல்லாருக்குமே என்னோடய ஹார்ட்லி வெல்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேமஸான டிக்டாக் வைரல் ஒரு சியா சீட்ஸோட ஒரு ரிசல்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இது எந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கே ஒரு ஃபேஸ் பேக் பார்க்குறதுக்கே பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி சூப்பராக வருது. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, நமக்கு அதே மாதிரியான ஒரு க்ளோயிங் ஸ்கின் அந்த ரிசல்ட் நமக்கு கிடைக்குதா அப்படின்றத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் தேவைப்படும். அது என்னென்னா, ஒன்று சியா சீட்ஸ், அப்படி இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ். இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக, நான் இன்றைக்கி சப்ஜா சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன், அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதோட ரா மில்க்கையும் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 4 to 5 hours ஊற வச்சுருங்க. நல்லா, நான் இன்றைக்கி ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன், நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இதை நான் இப்போது ஊற வச்சதுக்கு அப்புறமா நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஊறி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது, நம்ம அதில் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போது இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இது நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்க போகிறோம். ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. இப்போ சுற்றிட்டு வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ இது நல்லா இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவில் எப்படி பார்ப்போம் அதே மாதிரி அப்படியே இருக்குது. நல்லா பிசு பிசுன்னு ஒரு ஜெல் மாதிரி இருக்குது, கையில் ஒட்டவே மாட்டேங்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதோட நம்ம எதை சேர்க்க போகிறோம் அப்படின்னா, விட்டமின் இ கேப்சூல்ஸ். சரிங்களா, இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் ஆகும், ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும், நிறைய சாஃப்ட்னஸ், க்ளோயிங்னஸ் இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த விட்டமின் இலேருந்து நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்குது. ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூலையும் நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு இப்போ நமக்கு இந்த பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா பார்க்குறதுக்கே நல்லா ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. நம்ம வீடியோவில் பார்த்தா அதே கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பேக்காக அப்ளை பண்ணுறதுக்கு இது நமக்கு எந்த அளவு ரிசல்ட் காமிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு, ஆனால் இது அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி இது ஒர்க் ஆகலை. கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஐஸ், நோஸ், மவுத் இந்த இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு மற்ற ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கடைசியாக ஃபைனலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சரிங்களா, இப்போ ஃபேஸ் வந்துட்டு இதை அப்ளை பண்ணும்போது அப்படியே ஃபேஸ் நல்லா ஜெல்லுன்னு இருக்குது, கூலாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஆக ஆக ட்ரை ஆகும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்கின் டைட்டன் பண்ணுது. நமக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, ஓரளவுக்கு சூப்பராக. இதோட டைம் வந்துட்டு நான் 30 minutes வரைக்கும் ஆச்சு இது ட்ரை ஆகிறதுக்கு. இன்னுமே கொஞ்சம் அங்கங்கே ட்ரை ஆகாமல் தான் இருக்குது. ஸோ இது போதும், 1/2 hour வரைக்கும் நல்லா நம்ம ஃபேஸில் நம்ம வச்சாச்சு. ஸோ இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், பேக் வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே சரி நீங்கள் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி அந்த பொசிஷனில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். வாவ், இப்போ ரிமூவ் பண்ணும்போது சூப்பராக இருக்குது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்கும்போது. ஸோ இப்போ நல்லா தான் வந்திருக்கு. ட்ரையான இடம் வந்து பீல் ஆஃப் மாஸ்க் மாதிரி நல்லா வருது. ஸோ அந்த இடத்துலையும் பார்க்குறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கின் டோனை விட நல்லா பிரைட்டன் ஆகி தெரியுது. ஓகே, சூப்பர், நல்லா வருது. பட் அதே மாதிரி வரல, ஒரு 50-50 நல்லா வந்திருக்குன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. இப்போ நமக்கு ஸ்கின்னில் இது எந்தளவுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது வந்துட்டு நல்லா யூஸ் ஆகிருக்கு, சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த ஷேட் வர ஒரு டோன் வந்துட்டு நம்ம ஸ்கின் வந்து ஒரு டோன் அதிகமாக ஒயிட்டன் ஆகி தெரியுது. சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன காட்டன் க்ளாத் வச்சுட்டு நீங்கள் தண்ணியால் ஒய்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒய்ப் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம பேக் போட்டிருக்கோம் இல்லைங்களா, லாஸ்ட்டாக ஒரு டோனர் வச்சுட்டு இல்லை ஆலோவேரா ஜெல் ஏதாவது ஒரு ஃபேஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த போர்ஸஸ்லாம் ஓப்பனாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரியாக ரோஸ் வாட்டர் வச்சு டேப் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் சூப்பராக நமக்கு இந்த கொரியன் இந்த ஃபேஸ் பேக் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகியிருக்கு, நல்லா வந்திருக்கு. ஸோ இது தாராளமாக நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் எந்த ஒரு இதுவுமே சைட் எஃபெக்ட்ஸுமே நமக்கு வரப்போகிறது கிடையாது. ஸ்கின்னை நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு, ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணியிருக்கு. நீங்கள் டக்குன்னு கூட இதை பண்ணிக்கலாம். ஃபேஷியல் பார்லரில் போய் ஃபேஷியல் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சப்ஜா சீட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஊறிடும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் ஒரு 1 hour மேக்ஸிமம் அந்த மாதிரியான ஊறுனா கூட போதும். நீங்கள் அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அதோட விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்லேயே கூட இந்த ஃபேஷியல் மாதிரி இந்த பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம்,
ஸோ இது நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அமேசிங்காக ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமான ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை.